இன்றைக்கி நயன்தாரா குட்டிக்கு நைட்டில் சப்பாத்தி மீன் குழம்பும். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சுட்டேன், புளி ஊற போட்டுட்டேன், மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன், வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மண் சட்டியில் கொஞ்சம் ஜீரகம், பெரிய ஜீரகம், வெந்தயம், கடுகு மட்டும் போட்டு அப்படியே தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக அப்படியே கட் பண்ணி அது கூட போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டு ஒரு 10-15 பூண்டு பல்ல போட்டு நல்லா வதக்கி, அது கூட தக்காளி பழம் ஒரு நாலு பழத்தை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்குவோம். அதுக்குள்ளே நயன்தாரா குட்டிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பசி எடுத்துருச்சு, ரொம்ப பசி எடுத்துருச்சு. சரி, பசி எடுத்தால் என்ன பண்ணலாம், குழம்பு வச்சு உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தூள் போட்டு வதக்கின பிறகு வந்து மீன் நல்லா கழுவி வச்சுருக்கோமான்றதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு வந்து என்னடா இது எலி கொறுக்கி வச்சுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வீட்டில் உள்ள பிள்ளைங்க எலி மாதிரி கொறுக்கிட்டாங்க, பச்சையாக எடுத்து தின்னுட்டாங்க. இப்போ புளி நல்லா குழம்புல கரைச்சி அப்படியே ஊற்றிக்கலாம். புளியை கரைச்சி நல்லா ஊற்றின பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் ஒரு தடவை புளி சக்கையில் புளி இருக்கும், அதை இன்னொரு தடவையும் அப்படியே நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாம். வடிகட்டி ஊற்றி ஒரு ரெண்டு கலக்கு நல்லா கலக்கினா தான் தூளெல்லாம் நல்லா கலங்கி வரும். நல்லா தூளெல்லாம் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மீன் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டோம், அது பாட்டு இருக்கட்டும், குழம்பு கொதிச்சிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் மீன் எடுத்து போடணும் மீன் குழம்புல. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிச்சிருச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு. அதனால் நம்ம மீனை வந்து இப்போ ஒரு நாலு மீன் அஞ்சு மீன் அப்படியே முழுசு முழுசாக போட்டுக்கலாம், வெட்டிலாம் போட வேணாம், அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு. மீனெல்லாம் போட்டு நம்ம மூடி போட்டுருவோம். இப்போ சப்பாத்தி வந்து உருட்டிக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா பெருசு பெருசாகவே ஒன்று ஒன்று உருட்டினா தான் ஒன்று ஒன்று சாப்பிட முடியும். அதனால் நல்லா பெருசாக உருட்டிக்கலாம். மீன் குழம்புல மீன் நல்லா கொதிச்சு வெந்துட்டே இருக்குது. பக்கத்தில் வந்து தோசைக்கல்லில் வந்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டோம், முடிஞ்சது வேலை. இன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு மீன் குழம்புக்கும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்கு சப்பாத்தி நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் வந்து முதல்ல அரைச்சி அப்படியே கெட்டியாக வந்திருக்கோம்ல, அந்த தேங்காய் பாலை தான் நாங்கள் குழம்புல ஊற்று சாப்பிடுவோம். இப்போ வந்து அதேமாதிரி ஊற்றி நல்லா ரெடி ஆகிடுச்சு மீன் குழம்பு, செம்மையாக இருக்குது. அப்படியே வாசனைலாம் அப்படியே சூப்பராக இருக்குது. தக்காளி பழம் ரொம்ப வதங்கக்கூடாது மீன் குழம்புக்கு, அப்படியே பாதி வதங்கின மாதிரியும் வதங்காத மாதிரியும் இருக்கணும். அப்போ தான் தக்காளி பழமே நம்ம வந்து குழம்புலேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டு வேலை முடிஞ்சது. நயன்தாரா குட்டிக்கு சப்பாத்தி நாங்கள் கொடுக்க மாட்டோம், ஒரு மீன் வந்து சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவள் வந்து முன்னாடியே உட்காந்துட்டே இருக்கா, எப்போ அம்மா சாப்பாடு போடுவாங்க, ஏன்னா மீன் குழம்பாச்சு அது நைட்டு சுட சுட ஆஹா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு நயன்தாரா குட்டிக்கு சாப்பாடு வைக்க போகிறோம். இப்போ மீன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. மீன் குழம்புல மீன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள்.